வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை விருந்துக்கு ஐயா கொடுத்த தலைப்பு சொர்க்கம் நரகம். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? அந்த காலத்துல பயமுறுத்துவாங்க குழந்தைங்களை, நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவோம், நரகத்துல எண்ணெய் கொப்பரத்தை வச்சு அதுல போடுவாங்க, நெருப்பு எரிய போட்டு தலைக்கழா தொங்க விடுவாங்க, இப்படி எல்லாம் பயமுறுத்துவாங்க. சொர்க்கம்னா அப்படியே சோலையா இருக்கும், எல்லாரும் ரொம்ப ஊர்வசியா டான்ஸ் ஆடி உங்களை வரவேற்பாங்க, அந்த மாதிரி ஒரு கற்பனையா வச்சுட்டு இருந்தாங்க. சுவர் பிளஸ் அகம், நரம் பிளஸ் அகம். சுவர் அகம்னா நம் உள்ளுக்குள்ளேயே அந்த இனிமையான தன்மை, நம்ம எந்த அளவு அறிவின் நிலையில் விரிவடைகிறோமோ அதுதான் சொர்க்கம். அந்த பேரறிவு நிலையோடு ஒன்றி இருக்கும் போது கிடைக்கக்கூடியது சொர்க்கம். நரகம்னா நம் புலன் வழியில் நின்று பொருள் மயக்கம், புலன் மயக்கம், மக்கள் பற்று, இந்த சிக்கி இருக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து உலக பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் நரகம். நாம அப்ப சொர்க்கத்தை வாழுங்காலத்திலே நம்மால அனுபவிக்க முடியும், இறந்த பிறகு அனுபவிக்கிறது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சாமிஜி அழகா கொடுத்திருப்பார். நர அகத்தை நினைவதனை குறுக்கி கொண்டு நான் எனது என்னும் மயக்கால் ஏற்ற துன்பம் சிற அகத்தே சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்தொழித்தோம். பர அகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும் கருத்தவத்தை தகுதியுள்ளோருக்கு அறிவிக்கின்றோம் சொல்லிட்டாரு. நரகத்தை நினைவுகளை குறிக்கொண்டு அப்படியே புலன் வயலையே குறிப்பிட்டு நான் எனது, அப்ப தான் தனதுங்கும்போது என்ன ஆகுது, அந்த அருகுணம் பேராசை சினம் கடும்பட்டு முறையற்ற பால் கவர்ச்சி உயர் தாழ்மனம் பன்மை வஞ்சம், இதுலயே துன்பத்தை கொண்டு சிறகத்தை சிந்தனை செலுத்தி, எப்பங்க சிறகம், துரியதவம், துரியதவத்தை செலுத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிராரத்த கர்மம் அழிக்கிறோம், அழித்து சத்து சித்து அனந்த நிலை, அந்த பரமானந்த நிலை, அந்த உயிர் அறிவை உணர்ந்து அந்த பேரறிவோடு இணைகிறதுதான் சத்து சித்த அனந்த நிலை. அதை அறிஞ்சி இந்த நரகத்தை ஒழிச்சிட்டோம். பரகத்தே நினைவதனை ஒன்று செய்யும் துரியாதீத தவம், பரகத்தே நினைவதனை ஒன்றச் செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். அப்ப என்ன அர்த்தம், நம்ம இறைவன் ஆகிவிட்டோம், இறைத்தன்மை உணர்ந்து விட்டோம். இறைவன்னா இறைவனடி சேர்ந்தாங்க அப்படின்னு எல்லாம் போடுறாங்க தெரியுங்களா, இந்த பத்திரிகைகள்ல இறந்த பிறகு போடுவாங்க, அவ இறந்த இது நான் போடும்போதே இறைவனடி சேர்ந்தார், இறைத்தன்மை உணர்ந்த நிலைதான். அப்ப பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம். எப்ப துரியாதீதம் செஞ்சு செஞ்சு பழகிட்டோம்னா கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைக்கும், கரவகம் எது, உள்ள கருமையத்தை தூய்மை செய்ய கனல் விளைக்கும் கருதவத்தை தகுதியில் இருக்க அறிவிக்கணும் சுவாமிஜி கொடுத்துட்டார். கருதவம், கருதவம்னா என்ன, நம் மூலாதார தவம். இந்த தவத்தை செஞ்சு நம்ம வந்து வாழுங்காலத்திலே சொர்க்கங்கிறத நம்ம அனுபவிக்க முடியும், அந்த இறைத்தன்மையை உணர முடியுங்கிறதுதான் சொர்க்கம். இன்னொரு பாடல கொடுத்துருக்கிறாரு, உருவம் வரைக்கும் குறுகி நின்று உணர்ச்சி நிலையே நர அகமாம், நம்ம எல்லை கட்டிய நிலை. அருவம் என்னும் பேரண்டம் அறிந்த நிலையே சுவர் அகமாம். அப்போ அருவமா இருக்கக்கூடிய அந்த இறைநிலை பேரண்டம், அந்த எல்லா பேரண்டமும் எப்படி உண்டானது, அந்த சுத்த வெளியிலிருந்து தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால நொறுங்கி துகளாகி அந்த துகள்ல இருந்து அலை உண்டாகி அந்த விரிவலை காந்தம், இப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அறிந்த நிலை தான் சுவர் அகமம். பெருமையுள்ள வின் என்ற அணுவறிந்தேன், சுவாமி சொல்றாரு, பெருமையுள்ள வின் என்ற அணுவறிந்தேன்,
விண்ணவனானேன். ஆராய்ந்து விண் கடந்து வானறிந்த விவேகிய வானவனாம். அப்ப அந்த இறை தன்மை, இந்த சுத்த வெளி, அந்த சுத்த வெளிய உணர்ந்த தன்மை போது அந்த வானவராகிறது. அப்ப சொர்க்கன்றதுனா நம்ம இறை தன்மை நாம் உணர்கிறது, வாழுங்காலத்தையே உணர்கிறது. இது ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய அந்த கதை வந்துட்டே இருந்தது. ஒரு கருடன் வந்து பாம்பை கவிக்கிட்டு போவார். அந்த அழுத்துற இதுல வந்து பல்லுல இருந்து விஷம் கொட்டும். அப்ப அந்த ராஜா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவாரு. அப்ப அந்த சாப்பாடு போடும்போது அந்த பாம்புடைய வாயிலிருந்து விஷம் அந்த சாதத்துல விழுந்துரும். அந்த சாப்பிட்டவங்க அந்த அந்த உணவு இதுல விழுந்துரும். அப்ப சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்துருவாங்க. இப்போ அவர் சித்திரகுப்தன் கேட்பாரு யம தர்மங்கிட்ட, இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, இப்ப இந்த பாவ கணக்கை யார் இதுல எழுதுறது, நீ பொறுமையாயிருன்னு சொல்லுவாராம் யம தர்மன். சித்திரகுப்தன் வெயிட் பண்ணுவான். அப்போ இன்னொருத்தர் அந்த அரசாங்க சாப்பிட போது அப்ப அவர் சொல்லுவாங்க, அங்க இருக்க ராஜாவா விருந்தும் கொடுப்பாரு சாகடிக்கும் செய்வாருன்னு சொல்லுவாங்களாம். ஐயோ என்ன இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்களாம். அடுத்தது இன்னொரு ஒரு ஆளு வராரு. வரும்போது அந்த ஒரு அந்த வயல் பக்கமா ஒரு பூக்காரி இருப்பா. அவ சொல்வா, இல்ல இல்ல அந்த ராஜா வந்து போறவங்க எல்லாம் விஷம் வச்சு சாகடிச்சிடுறாருன்னு. அப்ப இது கேள்விப்பட்டு அந்த யம தர்மன் சொல்றாரு, இந்த பொம்பளை கணக்குல வந்து இந்த பாவத்தை எழுதிரு சித்திரகுப்தகிட்ட. எப்படி சொல்றீங்கன்னா, இவ தீர்மானம் சொல்லிட்டா, அவ வந்து விருந்துதான் உபசரிச்சு போட்டாரு. ஆனா அது எதேச்சியா நடந்தது. அந்த பாவம் வந்து அந்த ராஜாவும் சேராது, பாம்பும் சேராது, கருடனையும் சேராது. இந்த அம்மா தீர்மானமா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவர் சாகடிச்சிடுறாருன்னு. இந்த மாதிரி தேவையில்லாத மத்தவங்களது நிறைய வதந்தி பரப்பி உண்மைன்றது தெரியாம சொல்லி பண்ணும்போது அந்த பாவ கணக்கு அதுல சேர்ந்துருதுன்னு. அந்த மாதிரி சித்திரகுப்தன் யாரும் கிடையாது. மேல சித்திரகுப்தங்கிறது, சித்திரம் என்றால் நம்முடைய பதிவுகள், குப்தம் என்றால் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள இடம். அது எது தெரியுங்களா, அதுதான் கருமையம். அந்த கருமையத்தில ஒவ்வொருத்தருக்கும் எழுத வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது உள்ள இருந்து வெளிப்போனது நம்ம எண்ணங்களால நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் சுவாமி சொன்ன, இந்த கருத்தவத்தை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு வந்து இந்த ஆக்கினில வச்சு அப்புறம் துரியத்து கொண்டு வரும்போது நமக்குள்ள அந்த பதிவுகள் எல்லாம் கழிஞ்சு நம்ம வாழுங்காலத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிப்போம். அதுதான் அந்த அனுபவிச்சு கழிக்கிறதுல நரகத்தன்மைதான். பழசெல்லாம் கழிக்கிறோம். ஆனா இன்னும் ஆகாமிய கர்மம் வராம தடுக்கணும். அதுக்கு துரியாதீத தவம் போக போக உங்களுக்கு அந்த சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம் எல்லாமும் நீங்கிடும். அப்ப துரியாதீத தவத்தை பழகி வரணும். எப்படின்னா, ஒரு மழை தண்ணி விழுது, அதுக்கு ஒரு பாதையை வெட்டி விட்டீங்கன்னா அப்படியே அந்த ரூட்லயே வரும் அதனுடைய பாதையா. அப்ப பழகி போது அப்ப நம்முடைய உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு இந்த ஆன்மாகப்பட்டது தூய்மை நிலை வரும்போது ஏற்கனவே போய் போய் பழகி வந்துருச்சு இல்லையா. அப்ப நேரா எந்த ஒரு நிலையிலையும் நிக்காம நேரா அந்த சுத்த வழியோட கலந்துரும். அதாவது நம்முடைய உயிரின் இது வந்து இறந்த பிறகு ஆன்மாவுடைய நிலை உயிர் வழியே போயிருது. ஆனா ஆன்மான்றது ஒண்ணு இருக்கு, அதாவது தொகுப்பு. அந்த ஆன்மா வந்து சாலோகம், சாமீபம், சாரூபியம், சாய்ஜம், நாலு நிலையில இருக்குது. அந்த நாலு நிலையில இல்லாம நம்ம சாரூபிய நிலை, பாமன் சுவாமிகள் சமாதி பாத்தீங்கன்னா சாரூபிய நிலை தான் போட்டிருப்பாங்க. குக சாரி சாயுஜ்ய நிலை, குக சாயுஜ்ய நிலைன்னு தான் போட்டிருப்பாங்க பாமன் சுவாமிகள் சமாதி போனீங்கன்னா. அந்த சாயுஜ்ய நிலை தான் இதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் எந்த இதுவுமே கிடையாது, இறைவனோடு சேர்ந்துட்டாரு. நம்ம நம்ம எல்லாருக்கும் போடுவோம், இறைவன் முன்னாடி சேர்ந்தார், கலந்தார், என்னோட கலந்து விட்டார்னு. அப்ப இந்த நிலை, இந்த நிலை வரும்போது தான் அந்த சுவரகம் நம்ம வாழ்காலத்த நிறைவா, மன நிறைவா, மன மகிழ்ச்சியா, மன அமைதியா இருந்து அந்த நிலை அடைது. இப்ப நான் சென்று வந்தது காலையில வந்து 80 வயசு சயின்டிஸ்ட், நல்ல ஆன்மா, எதுவும் படுக்கல, யாரும் இது பண்ணல, பாருங்க அவ்வளோ ஒரு தன்மை. போகும்போதே யூஸ்வலா டெத்து வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வித்தியாச உணர்வு இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்க ஆற்றல் எல்லாம் இழுத்துறோம். நம்ம சாந்தி நிலையில இருந்து தான் பண்ணுவோம். ஆனா அங்க நம்பவே முடியாது, அப்படி ஒரு தெய்வீக தன்மை இருந்தது. இன்னைக்கு போன இடத்துல போயிட்டு கரெக்டா வந்து இந்த சொர்க்கம் நரகம் கொடுத்ததுக்கும் அந்த இடத்துல போயிட்டு நான் வந்ததுக்கும் எவ்வளவு ஒரு அவரை பத்தி ஒரு நல்லா பேசுறாங்க பாருங்க. இறந்த பிறகு ஒருத்தரை பத்தி நல்ல ஒரு அபிப்பிராயங்கள் எல்லாம் வெளியில வருது பாருங்க. அதுதாங்க ஒரு சிறப்பு நிலை. வாழ்ங்காலத்திலும் வாழ்ந்த பிறகு நம்முடைய பெயர் எப்பவுமே நிலைக்குது பாருங்க.
அந்த சொர்க்கங்கிறத நம்ம வாழுங்காலத்திலே அனுபவிக்கிறதுதான் சொர்க்கம். இறந்த பிறகு வச்சு படைச்சி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறோம், அதெல்லாமே கிடையவே கிடையாது. அந்த இருக்கும் காலத்துக்கு நம்மால என்ற உதவி தொண்டு அறம், அறம் இறைநெறி, இறை உணர்வு, அறநெறி. இறை உணர்வு பெறணும், அறநெறியும் செய்யணும். இப்ப இந்த அறநெறி இது ரெண்டும் ஒரு ரெண்டு டிராக்கு, அது மேலதான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் என்று வாகனம் போகுது. அந்த வாகனம் தான் நம்ம உடல். அப்ப அந்த வாகனம் ஒழுங்கா போய் சேரணும்னா இந்த ரெண்டையும் தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும். அப்போ வாழ்க்கையில எல்லாமே சொர்க்கம். எங்க போனாலுமே நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இன்னைக்கு இது அனுபவமே சொல்றேன், ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் எனக்கு எப்பவுமே அந்த எப்படி தெரியல அந்த இறைவன் கொண்டு வந்து சேர்க்கிற இறைத்தன்மை இது இதுவும் பேசும்போதே அவ்வளோ தன்மை சொல்லிட்டு, அம்மா நீங்க என்ன, அப்போ நம்ம சுவாமிஜி பத்தி தான் பேசினேன். சரிம்மா அவரு எங்க, ஓ அப்போ அழியாரெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அது எதை வச்சு எப்படி வந்ததுன்னு தெரியல, அந்த அந்த பேச்சு அதை பத்தியாவே வந்தது, சுவாமிஜியை பத்தியே வந்தது. இல்லைங்க, நீங்க எங்க பார்த்தாலும் இறைத்தன்மையா பாருங்க, ஒரு தண்ணி எடுத்தாங்கன்னா தண்ணியை ரசிங்க, தண்ணியை இறைவனா பாருங்க, காற்று உங்களுடைய ஆட்டோவும் நீங்க நினைங்க, எல்லா இடத்துல அந்த இறைத்தன்மை இருக்கிறான்னு நினைங்க. நீங்க இதுக்குன்னு போய் குளிச்சிட்டு நான் இப்படிதான் கோயில் போயிட்டு அங்க போய் மொத்த அட்டும் பண்ணிட்டு அங்க எதையும் பேசிட்டு வந்து பண்றதை விட, நீ இருந்த இடத்துல இருந்து இறைவன் எல்லா இடத்துல இருக்கா எப்பவுமே நினைக்கணும், அதுதான் நம்ம வந்து சொர்க்கத்தை அடைகிறங்கிற தன்மை. அந்த மன நிறைவா வாழறது, தேவையில்லாத இன்சொல் தான் பேசணும், தேவையில்லாத வன்சொல் தேவையே கிடையாது. சுவாமிஜி அழகா சொல், நோ கமெண்ட் கமாண்ட் டிமாண்ட்னு, இந்த மூணு வந்து இந்த சொர்க்கத்துக்கான தடை. அதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். அப்ப அந்த சொர்க்கம்ன்ற நம்ம மன அமைதி தன்மை இல்லாம போறதுக்கு காரணம் நம்ம செய்யற தீய சொற்கள், சொல்ற தீய சொற்கள், தேவையில்லாம அதாவது புள்ளி போட்டா கோடு போட்டு ரோடு போட்டுறாங்க, அத மாதிரிலாம் அது எல்லாமும் ஒன்னொன்னும் ரெக்கார்ட் ஆயிடும். சித்திரகுப்தன் அந்த சொன்ன கருமையத்துல ரெக்கார்ட் ஆயிடும், யாரும் எங்கேயோ இருந்தெல்லாம் ஒண்ணு நமக்கு பண்ணல, நமக்குள்ளேயே ஒண்ணு 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 எழுதப்படுது, எங்க இருந்தா யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. இந்த பிறவி எடுத்து இந்த பிறவிலேயே நாம் எல்லாம் கழிச்சு இறைத்தன்மை உணரணும், அதுதான் வந்து சுவாமிஜி இந்த அளவுக்கு மன வளக்கலை. ஏன்னா மனம் ரொம்ப பொக்கிஷம் புதையல், அதே சமயத்துல அதே மனம் எவ்வளவு கீழப்பணும் போகும். அதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. அப்போ மனதை நம்ம செம்மையா வச்சுக்கிறதா ஸ்வர்கம். அதுக்குரிய பயிற்சியே தினமும் பயிற்சி பண்ணுங்க. அகத்தவம் அகத்தாய்வு தற்சோதனை, தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றத மனதுக்கு முதல்ல கட்டளை போடுங்க. நீங்க எப்போ மனசை தட்டிட்டே இருங்க, மனம் இல்லைன்னா போய் நம்ம மேல உயரி உட்காந்துக்கும். ஒரு சாமியார் குரங்கெடு தூக்கிட்டு போறாரு அந்த இவரு ஒருத்தரு. அப்ப அந்த சாமியார் சொல்ற, என்னங்க நீங்க சும்மா போகும்போதெல்லாம் அதை வந்து பட்டு பட்டு கம்பு குச்சியில அடிப்பாரு, அந்த குரங்க போய் போய் உடனே வந்து உட்காரோம். அப்புறம் சொல்ல, நீங்க எப்பத்தெல்லாம் அடிச்சிட்டு சரிங்க நான் அடிக்கலன்னு விட்டுடுறாரு. விட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சாமியார் மேல ஏறி இங்க தட்டி அங்க தட்டி பிடிங்கி எடுத்து ரொம்ப, ஐயோ என்னால முடியல இதை இறக்கிடுங்க, இப்ப தெரியுதுங்களா நான் ஏன் அடக்கி வைக்கிறேன்னு சொன்னாராம். அப்ப அந்த குரங்கு ஆடின மாதிரி இந்த மனசை அப்பப்ப தட்டி வச்சுட்டேதான் இருக்கணும். மனதின் மறுமுனை இறைவன், அந்த மனதை கொண்டு அந்த தன்மையை உணரத்துக்கு தான் பயிற்சி பண்ணணும், நிறைய தவம் பண்ணணும், நிறைய முதல்ல துரிய தவமே ஒழுங்கா வரணும் சொல்லுவாங்க. ஆழியார்ல சொல்லுவார், முதல்ல துரியதான் ஒழுங்கா பண்ணுங்க, அதை அரை மணி நேரம் உட்கார்ந்து உட்காருங்க, ரெண்டு செகண்ட் உட்காருங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அதுல நேற்று பழகுங்க, அப்புறம் உயர்ந்த தவம் எல்லாம் போலான்னு சொல்லுவாங்க. அந்த துரிய தவத்துக்குள்ளே அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்குங்கிறதோட அந்த அத்தனையுமே நம்ம உணர முடியும் உள்ள. அப்ப நீங்க இந்த தவம் பண்ணி உங்களால வந்து மன நிம்மதியோட வாழ முடியும். நல்லா அதை இருக்கிற வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளை பார்த்தோன்னு மத்தவங்களுக்கு தோணும், அப்பா எப்படி இருக்காங்க அப்படி. நம்ம வந்து ஒரு ரோல் மாடல், மனவளக்கலை பண்ற ஆள், இவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு டானிக் மாதிரி பூஸ்ட் அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம மனசை செம்மப்படுத்தணும், செம்மப்படுத்தி நம் வாழ்காலத்தை சொர்க்கத்தை அனுபவிப்போம் என்று கூறி
இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய காட்டுப்பாக்க ஜம்புலிங்க ஐயா அவர்களுக்கு, பேராசை ஜம்புலிங்க அவர்களுக்கு நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் பொறுமையோட காட்டு அன்பர்களுக்கு நன்றி. இதை சுக்கமாக இன்று இயக்கிய நமது ஆசான அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.